வணக்கம் விவஸ், இன்னைக்கு ஒரு செம்ம சூப்பரான வீடியோ. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற, தமிழ்நாட்டோட அடையாளமாக இருக்கிற உணவு வகைகள், எந்த ஊரில் என்ன உணவு ஃபேமஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு இல்லைங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே நம்மளுடைய வாயில் ஜொல்லு ஊற்றுறது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவில் வர ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீங்கள் கடைக்கு போய் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவீங்க. ஏன்னா இந்த வீடியோவை ரெடி பண்ண எனக்கே இந்த வீடியோவில் வர ஏதாவது ஒரு ஐட்டத்தை உடனே சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே கடைக்கு குடுகுடுன்னு ஓடி போய் எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் தோணும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட தலைநகரான நம்ம சென்னையில் உருவான ஃபேமஸான செம்ம டேஸ்டான ஒரு சைட் டிஷ். அது என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாலக்கடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரி. ஆமாங்க, 1970s சென்னையில் செம்ம ஃபேமஸாக உருவாச்சு இந்த வடகிரி. 70s இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு ஃபேவரட்டான சைட் டிஷ் இது. இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் வந்து செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த வடகிரி. அது மட்டும் இல்லாமல் வடகரி இன்ன வரைக்கும் சைதாப்பேட்டையில் ஒரு ஃபேமஸான ஐட்டம் தான். இந்த வடகரி உருவான வரலாறும் சுவாரஸ்யமானது. சென்னையில் வந்து மாலை நேரத்தில் போடுற கடலை பருப்பு வடை, அந்த வடை வந்து மீந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கிறத பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை தனியாகவே இதுக்காகவே அரைச்சி அப்படியே வடகரியாகவே ரெடி பண்ணி இப்போ வந்து பயங்கர ஃபேமஸாக ஆயிடுச்சு அது. பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர் தான் வந்து ஜவாலகடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரி அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு நினைக்கிறேன். எது எப்படியோ சென்னையில் உருவான வடகிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறதும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் பரோட்டா. பரோட்டா நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக இருக்கிற பரோட்டாவை அப்படியே பிச்சு போட்டு அதில் சால்னா ஊற்றி பனஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். பரோட்டாவில் பல வகைகள் இருக்குது. தமிழ்நாடு அளவில் ஃபேமஸான பரோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில் இருக்கிற செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற பார்டர் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்பவே ஃபேமஸான பரோட்டா. இந்த பரோட்டாவுக்கு கொடுக்குற சைடிஷ் தான் வேறு லெவலு. பொறிச்ச கோழி, அப்புறம் பிச்சு போட்ட கோழி, அப்புறம் கறி சால்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக கொடுப்பாங்க. அந்த பகுதிகளில் இன்னொரு வகை பரோட்டா கிடைக்கும், பொறிச்ச பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெயில் அப்படியே பரோட்டாவை போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டோட ஃபேமஸான உணவான பரோட்டா இந்த பகுதிகளில் சூப்பராகவே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டோட பெருமையான ஒரு உணவு வகை, செட்டிநாடு உணவு வகைகள். இந்த செட்டிநாடு உணவுகளை அந்த காலத்தில் ராஜபோக உணவுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் கலக்கப்படுற பொருட்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லியானது அந்த காலத்தில். தமிழ்நாட்டோட காரைக்குடி பகுதியில் உருவான செட்டிநாடு உணவு வகைகள் உலக அளவில் ரொம்பவே புகழ்பெற்றது, ரொம்பவே சுவையானது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஃபேமஸான திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வாவுடைய வரலாறு 200 ஆண்டுகள் இருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடநாட்டிலேருந்து வந்த ஒரு இனத்தவர்கள் தான் இந்த அல்வாவை வந்து உருவாக்குனாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளிலும் அந்த இனத்தவர்கள் வந்து அல்வாவை தயாரித்து கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற தாமிரபரணி தண்ணியில் அந்த அல்வாவை செஞ்ச பிறகு தான் அதோட சுவை வந்து 100 மடங்கு கூடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க வந்து திருநெல்வேலியிலே தங்கிட்டாங்க. திருநெல்வேலி அல்வாவும் உலக அளவில் புகழ்பெற்ற ஒன்றாயிடுச்சு. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேமஸான உணவு வகைனா இந்த திருநெல்வேலி அல்வா தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டோட அடையாளமாக இருக்கிற பழனி பஞ்சாமிர்தம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி அப்படின்னாவே பஞ்சாமிர்தம் தான். பஞ்சாமிர்தம் அப்படின்றது பஞ்ச அமிர்தங்கள் கலந்தது அப்படின்றது தான் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையாகவே பஞ்சாமிர்தம் ஒரு அமிர்தம் தான். அடுத்ததாக பார்க்க போகிறது யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி. மொதல் உருவான பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உருவான ஃபேமஸான ஒரு பிரியாணி அப்படின்னாவே ஆம்பூர் பிரியாணி தான். ஆம்பூர் பிரியாணி மற்ற ஊர் பிரியாணிகளை விட ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி அதோடைய மசாலாலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பூர் பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரியாணியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோவில் நகரமான காஞ்சிபுரம் இட்லி. இட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காஞ்சிபுரம் இட்லி வந்து வேறு லெவல். அது மூங்கல் கூடையில் வாழை இலை வச்சு அதில் வந்து வேக வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து மந்தார இலையில் மடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இட்லி எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான உணவு அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் இட்லி தான். அடுத்ததாக பார்க்க போகிறது மதுரை மாநகரில் உருவான ஒரு புகழ்பெற்ற குளிர்பானம் ஜிகிர்தண்டா. மதுரைக்காரங்க கண்டுபிடிச்ச ஜிகிர்தண்டா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ பரவி கிடக்குது. இந்த ஜிகிர்தண்டா அப்படின்ற பேரை வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்க. ஸோ மதுரையில் ஃபேமஸான ஒன்று இந்த ஜிகிர்தண்டா. அதுக்கப்புறம் மதுரையில் ஃபேமஸான ஒன்று பார்த்தீங்கன்னா கறி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் கிடைக்காது. மதுரையில் ரொம்பவே புகழ்பெற்றது இந்த கறி தோசை. மட்டனை வந்து அப்படியே கைமா பண்ணி அதை வந்து தோசையில் மசாலாவை போட்டு சுடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து மதுரைக்கே ஸ்பெஷல். அடுத்ததாக பார்க்க போகிறது திருநெல்வேலிக்கு எப்படி அல்வாவோ அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தில் தயாரிக்கப்படுற இந்த பால்கோவாவுக்கு இணையான பால்கோ எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது அதே விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சாத்தூர் காரசேவு. காரசேவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று. இங்கே சாத்தூரில் தயாரிக்கப்படுற காரசேவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்ததாக பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் அப்படின்னாவே கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கோவில்பட்டி கடலை மிட்டாய். அடுத்ததாக பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கீழே ஈரால் அப்படின்ற ஒரு இடம். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பனை வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். பனை ஓலை கூடையில் சீனி மிட்டாயை போட்டு கொடுப்பாங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருக்கிற நாஞ்சில் நாடு மீன் வகை உணவுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாடு மீன் கறி ரொம்பவே ஃபேமஸானது. அது மட்டும் இல்லாமல் நேந்தரம் சிப்ஸ், அப்புறம் பழ பஜ்ஜி, அப்புறம் பழ சர்பத், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அங்கே ஃபேமஸானது. அடுத்ததாக பார்க்க போகிறது கும்பகோணம் டிகிரி காஃபி. நம்ம ஹைவேஸில் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் டிகிரி காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பித்தளை கிளாஸில் கொடுப்பாங்க. அதுவே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல தரமான சுவையான கும்பகோணம் டிகிரி காஃபினா ஒரு மூணு காஃபி கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம சேலம் மாவட்டத்துக்கு மட்டுமே ஃபேமஸாக இருக்கிற தட்டுவடை. இந்த தட்டுவடை சேலத்தில் ரொம்பவே ஃபேமஸ். மாலை நேரத்து ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே இந்த தட்டுவடை தான். தட்டுவடையோட ஹைலைட்டான டேஸ்ட்டே கூட கொடுக்குற மசாலா அப்புறம் சட்னி, இதுதான் அந்த தட்டுவடையோட டேஸ்ட்டே. இந்த பானிபூரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்கணும் இந்த தட்டுவடையோட டேஸ்ட்டுக்கு முன்னாடி. அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கிடைக்கக்கூடிய சாக்லேட் வகைகள் தான். இந்த டைரி மில்க் சாக்லேட்லாம் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த சாக்லேட் சாப்பிட்லாம். இது டைரி மில்க்கோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீலகிரியில் ஏகப்பட்ட சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. சாக்லேட் மியூசியம் கூட இருக்குது. சாக்லேட்டுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு இடம் இந்த ஊட்டி. அடுத்ததாக ஊட்டியில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் ஊட்டி வர்க்கி. இந்த வர்க்கி இல்லாமல் ஊட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஊட்டியில் எல்லா இடத்துலையும் இந்த வர்க்கி வந்து கிடைக்கும். மொறுமொறுனு ஊட்டி கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் என்ன சாப்பிட்ற ஐட்டம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.